நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த ஊடகவியலாளர் திருமதி ஜெனிஃபர் வில்சன் அவர்கள். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மாநாடு எப்படி நடத்துறாங்கன்னு பாப்போம், சிறப்பா நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. மாநாடு சிறப்பாவே நடந்துச்சு, நல்ல கூட்டமும் வந்துச்சு. விஜய் மொத்தமா 3 நிமிஷம் தங்க தடை இல்லாம பேசுறாரா அப்படின்னு பாக்கலாம். நாங்க 3 நிமிஷம் இல்ல, 30 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கிறாரு, பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஒரு நல்ல வெல் ரிஹர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப தெளிவா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு பர்சனலி அதை பார்க்கும்பொழுது அந்த விதத்துல விஜய் ஹஸ் டன் ஃபுல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பல விஷயங்களை இதுல சொல்லியிருக்கிறாரு, அதுல நமக்கு பல கேள்விகளும் வந்து எழுந்திருக்கு. அரசியல் அப்படிங்கிற ஒரு பாம்பை வந்து இந்த குழந்தை வந்து கையில எடுத்திருக்குன்னா அதோட கான்பிடன்ஸை நீங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் தன்னுடைய கொள்கை என்ன சொல்றது, லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி கொள்கை ரீதியாக என்னுடைய தலைவர்கள் அப்படின்னு 5 தலைவர்களோட பேரை சொல்றாரு. இதுல நிறைய முரண்பாடுகள் இருந்தது, நீங்க பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. விஜய் வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் மாநாடு முதல் பேச்சு அரசியல் அரங்கத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். அவரை வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு குழந்தையாவே பார்க்கலாம். ஏன்னா குழந்தைய நம்ம எதுவும் பத்து தடுமாறி விழுந்தா கூட நம்ம எதுவும் குறைகள் சொல்றது கிடையாது. அது தத்தி தத்தி பேசும் பொழுது அதெல்லாம் மழலையாதான் நம்ம பார்ப்போம். அப்படி விஜய் பேச்சு நம்ம வச்சுக்கலாம். முதலாவது நம்ம மேடை பேச்சு அப்படின்னு வரும்போது மேடையோட சில நாகரிகங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். நேற்றைக்கு விஜய் வந்து மேடை நாகரிகங்களை எல்லாம் கடைபிடித்தாரா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அவரை ரொம்ப கேஷுவலா ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி பேசினாரு, ப்ரோ அப்படின்லாம் சொன்னாரு. இதெல்லாம் இன்னைக்கு தலைமுறைக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லாம் அதுக்கு விசில் எல்லாம் பறந்துச்சு. அவர் எங்கெல்லாம் வந்து அந்த நிறுத்தினாரோ கேப் விடும்போது சிஎம் சிஎம் அப்படின்னு கத்துனதெல்லாம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே ஏதோ விஜய் வந்து சிஎம்ஏ ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீல்டோட நேற்று மாநாடு முடிஞ்சு போயிருப்பாரு. அதனால அவர் ஒரு குழந்தை அந்த பாம்பை கையில எடுத்திருக்காரு. அது உண்மையில அவர் சொன்னதை அவருக்கேதான் பொருந்தது. அது என்னன்னா அவர் பேசின விஷயங்கள் தான் அவர் வந்து மக்கள் ஜோசப் விஜயா பார்க்காம வெறும் விஜயா தங்களுக்கான ஒரு அரசியல் தலைவரா பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மதச்சாயத்தை பூசக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இத்தனை நாட்களாகவே விஜயை வந்து ஒரு ஜோசப் விஜய்ன்னு எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது அவருடைய ரசிகர்கள் யாரும் அவரை அப்படி பார்க்கல அப்படிங்கிறது ஒரு விதத்துல சந்தோஷம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து குறிப்புகள் வச்சுட்டு பேசுவாரு. அதை வந்து துண்டு சீட்டு அப்படின்னு சொல்லி பொதுவா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நேற்றைக்கு விஜயும் வந்து காகிதங்களை வச்சுதான் படிச்சிட்டு இருந்தாரு கையில. அதை யாரும் துண்டு சீட்டுன்னு விமர்சிக்காத வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஒரு மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா என்னென்ன பேசணும் அப்படின்ற குறிப்புகளோட வரலாம். நேற்றைக்கு அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் பார்த்து படிச்சாரு. அதாவது கொள்கை உளப்பூர்வமாக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவர் பேப்பரை பார்த்துதான் படிச்சாரு அப்படிங்கறது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா எதுவுமே அவர் மனசுல இருந்து வரல, வெறும் காகிதத்துல இருந்துதான் வந்திருக்கு விஷயங்கள் எல்லாம். இதையெல்லாம் அவர் எந்த அளவுக்கு இவர் செயல்படுத்த போகிறார் அப்படின்னு பாக்கணும். இப்ப நாமே நம்முடைய துறையில வந்து முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு பயம் இருக்கும், ஒரு பதற்றம் இருக்கும், எப்படி பண்ண போறோமோனு. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போதுதான் பாத்தீங்கன்னா அதுல எந்த அளவுக்கு நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றது. அவர் வந்து ஏதோ தமிழகத்தை தூக்கி நிறுத்துவேன் அப்படிங்கிறாரு, மேல உயர வரப்போகுது அப்படின்றாரு. எந்த இடத்திலிருந்து அவர் இன்னும் உயரத்திற்கு கொண்டு வரப்போகிறார் அப்படிங்கிறத அவர் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அரசியல் களம் இன்னைக்கு நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடி வந்து பத்திரிகையாளர்களை கண்டா ஏன் தெரிச்சு ஓடுறாரு, எப்படி வேணும்னாலும் கேள்வி கேட்டு உங்க வாயிலிருந்து உங்களையே முட்டாளாக்கக்கூடிய இல்லைன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறியாமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து இன்றைக்கு பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு லைவுங்க, எதுவுமே நீ இதை எடிட் பண்ணிட்டு போடு அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு இடம் கிடையாது. இன்னைக்கு மைக் முன்னாடி வந்து நின்னுட்டா எல்லாமே வந்து மக்களுக்கு உடனே போய் சேர்ந்துரும். என்ன வந்து நீங்க மீம் பண்ணாதீங்க, அதுக்கெல்லாம் ஒண்ணும் பயப்படுறவனா கிடையாது அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு யாரும் நம்ம பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் தமிழிசை அவர்களை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், மீம்ஸ்னால எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டவங்க, எப்படி எல்லாம் அவங்கள ட்ரால் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதனால விஜய் வந்து இதற்கு எதற்குமே அப்பாற்பட்டவர் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு வந்த குழந்தை வந்து எவ்வளவு வேகமாக வளரப்போகிறார் அப்படின்னு தெரியல. ஒரு நான் ஒரு குண்டை தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இருக்கிற சிறிய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு செய்தியை ஒண்ணு கொடுத்துருக்கிறாரு. வாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாரு. கூட்டணி ஆட்சின்னு உடனே யாருக்கு ஆசை வந்ததோ இல்லையோ கண்டிப்பா பாஜகவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாத்தீங்க? நிறைய முரண்பாடுகள், கொள்கை அளவிலேயே கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்ததா எனக்கு தோணுச்சு தோழர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரியார் வந்து பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏற்கவில்லை,
எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கைகளை நாங்க ஏற்றுக்கிறோம், பெண் விடுதலையை நாங்க ஏத்துக்கிறோம், சமூக நீதியை ஏத்துக்கிறோம், சுயமரியாதையை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. பெரியாருடைய கடவுள் மறுப்பு அப்படிங்கறதே எதுல இருந்த எந்த அடிப்படையில இருந்து வந்ததுன்னா, இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காமிச்சு பயமுறுத்தி அதை காரணம் காட்டிதான் இங்க சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகளை வந்து நிலைநிறுத்துறாங்க, வர்ணாசிரம தர்மத்தை ப்ராபகேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரியார் கையில் எடுத்தாரு. பெரியாரையும் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. அப்ப கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம், ஆனா பகுத்தறிவு பேசுவோம் அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் முரண்பாடா இருந்தது. அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கான்ஸ்டிடியூஷனை கொடுத்தாரு, ஒட்டுமொத்த நாடுமே அவர் பேரை சொன்னா அதிரும் அப்படிங்கிற அளவுக்கு புரட்சியாளரை பத்தி அவர் பேசுறாரு. ஆனா அதே மேடையில புரட்சியாளர் இருந்த அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட சேர்ந்து பகவத்கீதையும் சேர்த்து வைக்கிறாரு. அம்பேத்கர் அவர்கள் எழுதின அந்த ரிடில்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பகவத்கீதையை வந்து அனிஹிலேஷனோட காஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறதே தெரியல. அப்போ ஒரு மாதிரி ஒரு அடிப்படையாக முழுமையாக பெரியாரையும் இவர் உள்வாங்கல, அம்பேத்கரையும் இவர் உள்வாங்கல, அப்ப யாரோ ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஸ்கிரிப்டை வந்து எடுத்து பேசுறாரோ அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி வாரிசு அரசியல்னு திமுக மேல விமர்சனம் வைக்கிறாரு, ஆனா அங்க பாத்தீங்கன்னா வேலு நாச்சியாரை வச்சிருக்கிறாரு. பொதுவாகவே எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட்டு கடைக்குள்ள நம்ம போறோம், நம்ம போகக்கூடிய ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கணும் அப்படின்னு நம்ம போறோம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவோம், அசால்ட்டடா கொடுத்துருங்க, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அசால்ட்டடா கொடுத்துருங்க, கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம்ல. கிட்டத்தட்ட அவருடைய கொள்கை வந்து அந்த மாதிரி ஒரு அசால்ட்டட் ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அதாவது நீங்க அவரு, நான் ஏற்கனவே ஆரம்பத்துல குறிப்பிட்டேன் இல்லையா, அவர் அடிப்படையில ஒரு கிறிஸ்தவர், அப்போ மற்ற மதங்களும் எனக்கு சமம்தான், எல்லா மதங்களும் எனக்கு சமம் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல நிரூபித்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்து மதத்தின் அடையாளமாக இன்றைக்கு வந்து பாஜக கையில் எடுத்திருப்பது பகவத்கீதையை தான். அதனால பைபிள் குரான் எப்படி வந்து அவர் கண்ணுக்கு ஒரு மத நூலாக தெரிகிறதோ அப்படிதான் அவர் பகவத்கீதையும் வாங்கியிருப்பாரு. பகவத்கீதைக்குள்ள இவ்வளவுலாம் விஷயம் இருக்குன்னு இன்னும் அவருக்கு தெரியாது, இனிமேல் தான் தெரிய வரும். அதனால நீங்க சொல்ற அளவுக்கு அவர் யோசிச்சு அதை வாங்கியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பெரியார் அம்பேத்கர் இவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு என்ன வழிகாட்டி விட்டு போனார்கள், அதன்படி என்னவெல்லாம் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் கட்சியினர் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு முற்றும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு பகுதி இருக்கிறாங்க. அதை பின்பற்றி அவர்கள் சொன்னதை சட்டமாக கொண்டு வந்த ஒரு சில தலைவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு காரணத்தாலதான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய அளவிலும் சரி, தமிழர்கள் உலக அளவிலும் சரி ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள், முன்னேறி இருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள் வந்து உயர்வார்கள். அவருடைய பாட்டை நான் அதை நோட் பண்ணி வச்சேன், நீங்க பாத்தீங்கன்னா, மதம் இன மொழி பாலின சமம் என புது யுகம் பிறந்திட அப்படின்னு சொல்றாரு. பாலின சமத்துவத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு பெண்களுக்காக குரல் கொடுத்த, சட்ட ரீதியாக எல்லாவற்றையும் கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிற்கே வழிகாட்டி வந்து தமிழ்நாடுதான். அதற்கு காரணமாக இருந்த தலைவர்களையும் நம்ம வந்து மறந்து விட முடியாது. ரொம்ப வசதியா விஜய் வந்து, நான் யாரையும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்க அண்ணா கலைஞரை மறந்து விட முடியுமா? இன்னொரு புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை எல்லாம் மறந்து விட முடியுமா? நீங்க இவர் வந்து ரொம்ப வசதியா எம்ஜிஆருக்கு சமமாக அவரை கொண்டு போய் நிலை நிறுத்திக்கிறாரு. நம்ம வேணாம்னு சொல்லல, சொல்லிக்கோங்க நீங்க எம்ஜிஆர்னு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நேரடியா ஒரு நாள்ல வந்து அரசியலுக்கு வரல, முதலமைச்சராகணும்னு கனவு காணல. அவர் படிப்படியாக கட்சி கூட்டங்களில் பேசி பெரிய தலைவர்களுடன் நெருக்கமாக பழகி அரசியலில் பாலபாடத்தை கற்றுக்கொண்டு பிறகுதான் வந்து அவருக்கு அந்த முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு ஆசையே வருகிறது. திமுகவிலிருந்து பிரிந்து போய் தான் அதிமுக என்ற கட்சியை அவர் தொடங்குகிறார். அதெல்லாம் வரலாறு. என்டிஆர் அவர்களை பாத்தீங்கன்னா, தேவடுகாரன்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆந்திரா கொண்டாடியதுன்னு தெரியும். அவருடைய அரசியல் வரலாறும், அதாவது அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் ஒரு பிரபலமாக இருக்க வேண்டியது ஒரு, அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரிங்க. அதற்கு பின்னாலும் முன்னாலும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது. அதையெல்லாம் விஜய் நினைத்து பார்க்கிறாரான்னு நமக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு சூழல்ல அவர் ஏன் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்னு பாக்கணும். நம்ம ஒரு நடிகர் விஜய் என்பவர் ஒரு அரசியல்வாதி விஜயாக களத்தில் குறிக்கிறார்னா, நடிகராக அவர் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கிறது. பாலின சமத்துவத்திற்காக, நீங்களும் திரைத்துறையை சார்ந்தவர் தான், பாலின சமத்துவத்திற்காக இதுவரை விஜய் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்? இன்னொரு விஷயம் அவர் சொன்னாரு, என்னுடைய தங்கையை இழந்த போது எப்படி நான் தவித்தேனோ அதே போல வந்து தங்கை அனிதா இறந்த போதும் நான் துடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க அனிதா இறப்பை வைத்து நீட்டு தேர்வை மையமா வைத்து ஏதாவது ஒரு திரைப்படம் எடுத்தீங்களா? எவ்வளவு ஒரு வலிமையான ஆயுதம் உங்க கையில இருக்கு. ஒரு திரைப்படம் நீங்க எடுத்திருக்கலாமே,
ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்கலாமா? நீங்க என்ன படங்களை எடுத்துட்டு இருந்தீங்க? கமர்ஷியலா எதை படமா எடுத்தா உங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் கொட்டுமோ அதை வந்து மையமா வைத்துதான் நீங்க திரைப்படங்களை எடுத்துட்டு இருந்தீங்க. அப்படி ஒண்ணும் உங்களுக்கு ஒரு தங்கை திரைப்படத்துல இருந்து அவங்க நீட் தேர்வுல தோல்வி அடைந்து இறந்து நீங்க நீதி கேட்கிற மாதிரி அப்படிலாம் எந்த படமும் எடுக்கலையே விஜய். நீங்க இந்த கேள்வியை நம்ம விஜயை பார்த்து கேட்கணும். ஏன்னா அவருக்கை அவரு அவரே சொன்னாரு, திரைப்படங்கள் மூலமாக எந்த அளவுக்கு வந்து கருத்துக்கள் மக்களை போய் சேர்ந்திருக்கின்றன, எப்படி வந்து அரசியலுக்கு அதுல இருந்து வந்தார்கள்லாம் ரொம்ப விளக்கமா விலாவாரியா விவரமா வந்து பேசினாரு. ஆனா இவர் வந்து அனிதா இறப்பை மையமாக வைத்து எதுவுமே செய்யலையே. எத்தனையோ பிரச்சனைகளை இவர் கையில் எடுத்திருக்க முடியுமே. இன்னைக்கு இவருடைய பெயர் தான் முதல்ல வரணும். இவர் என்ன சொல்றாரு, நான் அவர்களே இவர்கள் எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னாரு. ஆனா ஒரு திரைப்படம் வரும்பொழுது உங்களுடைய பேர் தானே கதாநாயகன் அப்படின்ற முறையில முதல்ல வருது. ஒரு மாற்று கதாநாயகி வேடிக்கை என்னன்னா எல்லாரும் சமம் எல்லாரும் சமம்னு சொல்றாங்க, ஆனா இவர்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே தலைவர் அப்படின்னு விஜயோட பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க, தலைவர் பெயர் கொண்டவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அங்கேயும் ஒரு ஏரார்க்கிய உங்களை அறியாமலே நீங்க செட் பண்றீங்கல்ல. உண்மைதான். இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த பாலின சமத்துவம்ன்றாரு, அது திரைத்துறையில கொஞ்சம் கூட இல்லைன்றது நல்லாவே தெரியும். இப்ப சமீபத்துல கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு என்னங்க பேசினாரு, எதுவுமே பேசல. அதாவது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில எதையாவது சாதித்து விட்டு நீங்க இங்க பேசுனீங்கன்னா உங்களை நம்புவாங்க. அதாவது இளைஞர்கள் நம்புறாங்க, குழந்தைங்க அவங்களும் இந்த குழந்தையா அந்த குழந்தைகள் நம்புறாங்க, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட முதல் தடவை ஓட்டு போடக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க நம்ம குழந்தைகள். பரவாயில்ல, ஒரு புதுசா ஒரு தலைவர் வர்றாரு. அதாவது இவர் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அப்படி போன உடனே துப்பாக்கி எடுப்பாரு, சுடுவாரு. இன்னைக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணா அதுக்கு எவ்வளவு என்கொயரி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படிலாம் வந்து திரைப்படத்துல பண்ற மாதிரி என்கவுண்டர் பண்ணிட முடியாது. அதுக்கு பின்னாடி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதே போல இவர் போன உடனே வில்லனை அடிச்சு கைய காலை உடைச்சிட்டு இவர் வந்து படத்தை முடிச்சிருவாரு, ஹீரோவா ஆயிடுவாரு. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை பாருங்க, போதுமான நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு இங்க மாநில அரசுக்கு தர்றது இல்லைன்னு சொல்றாங்க. இவர் இந்த மாதிரி போய் கேட்டுருவாராங்க, நாளைக்கே முதலமைச்சர் ஆகிறாருன்னு வைங்க, இவர் போய் நின்னு மிரட்டுவாரா ஒன்றியத்துல எனக்கு நிதி ஆதாரத்தை கொடுங்கன்னு? நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க அவரு, உங்களுக்கே தெரியும். அதனால சொல் வேறு செயல் வேறு. அவர் நேற்று பேசினாருல்ல, சொல் சிவகார்த்திகேயன் படத்துல நம்ம பாத்திருக்கோம், உலகிலேயே மிகச்சிறந்தது வந்து சொல்லு இல்ல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக நேத்தா அங்க மேடையில அவர் அவுத்து விட்டாரு பார்த்தோம். அது அவருக்கும் பொருந்துன்னு சொல்லணும். இந்த சொற்கள் எல்லாம் எங்கேயும் வரப்போறது இல்ல செயல். நாளைக்கு தேர்தல்னு வரும்போதுங்க நம்ம முக்கியமான இன்னொரு கேள்வி எழுப்புங்க, இத்தனை மாநாட்டுக்கு இவ்வளவு செலவாகி இருக்கிறது, ஒருபுறம் என்ன சமூக வலைதளங்கள்ல எல்லாம் வருதுன்னா இவங்க மாநாட்டை மையப்படுத்தி நிறைய வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. இதற்கான கணக்கு ஒழுங்கா வரணுங்க. ஊழல் ஊழல்ன்றாரே, இந்த ஊழலின் மையப்புள்ளி எதுங்க? இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ல ஆரம்பிக்கிறது தானே ஊழலோட ஆரம்ப புள்ளியே. இது இவர் வந்து ஊழலை ஒழிப்பேன்னா எங்கிருந்து ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் மேலோட்டமா பேசினாரோன்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, திரைப்படங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன வில்லன் இருப்பான், ஹீரோ போய் அந்த சின்ன வில்லனை அழிச்சோடனே அவனுக்கு பின்னால ஒரு பெரிய வில்லன் இருப்பான், அடையாளம் தெரியாத முகம் தெரியாத வில்லன் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை தான் நேற்றுக்கு பில்டப் பண்றாரு. அவர் சொல்றாரு, நமக்கு இரண்டு விதமான எதிரிகள் இருக்காங்க. ஒண்ணு வந்து பிளவுவாதம் பேசக்கூடிய எதிரிகள், நம்மளுடைய கருத்தியல் எதிரிகள், அவங்க சித்தாந்த எதிரிகள். ஆனா அதை தாண்டி இன்னும் டேஞ்சரஸான ஒரு எதிரிகள் இருக்காங்க, அதாவது கரப்ஷன்ல ஊறி இருக்கக்கூடிய எதிரிகள். இவங்க வந்து கருத்தியல் சித்தாந்தம் கலாச்சாரம் அப்படிங்கிற முகமூடி போட்டுட்டு வரக்கூடிய கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யறது ஃபாசிசம்னா நீங்க செய்யறதுக்கு பேர் என்ன பாயாசமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஃபாசிசத்தை எந்த அளவுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணி அதை வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை தாண்டி இன்னைக்கு வந்து கரப்ஷன் தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நிலைநிறுத்தக்கூடிய அந்த ஒரு போக்கை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு ஈஸியா வந்து அதை வந்து டைல்யூட் பண்றாரு ஃபாசிசம் அப்படிங்கறது. இட் இஸ் சச் ஒரு ஹார்ட் கோர் ஒரு சப்ஜெக்ட். அது அதனுடைய விளைவு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பாதி பாதியில முக்காவாசி பிரச்சனைகளுக்கு அந்த அடிப்படை அந்த ஃபாசிச சித்தாந்தம் தான் காரணம் அப்படின்னு 10 வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரே மேடையில ஒரே மாநாடுல அந்த ஃபாசிசம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை டைல்யூட் பண்ற அந்த முயற்சி எப்படி பாக்கு? அங்கதாங்க சந்தேகம் வருது, இவருக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு. ஏன்னா நாங்க என்ன ஏ டீம் பி டீம்னு நீங்க அடையாளப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்றைக்கு தமிழகத்தின் ஒன்றிய அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபாசிச தன்மையோடு நடந்து கொள்கிறது, ஒரு சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்கிறது அப்படின்றத ரொம்ப அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமா நம்ம இருக்கிறோம்.
ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க மிகப்பெரிய ஒரு மழையும் வெள்ளமும் வந்துச்சு, அதற்காக நம்ம வந்து ஒரு நிதி ஆதாரத்தை கேட்கிறோம், நமக்கு கிடைத்ததா? நீங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் போக்கை வந்து நம்ம எப்படி குறிப்பிடுறோம்? ஒரு சர்வாதிகார போக்கோடு அவங்க இருக்காங்க. நம்ம உதாரணங்களோடு குழந்தைகள் வந்து அந்த இளைஞர்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. விஜய் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நீர்த்து போன ஒரு விஷயமா அதை ஆக்கிட்டாரு. பாசிசம் ஒண்ணுமே இல்ல, பாசிசம் பாயாசம்னா ஒரு டைமிங் ரைமிங் எல்லாம் இருக்குதுங்க அதுல. ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அது என்ன அப்படிங்கறத அவர் கொண்டு போய் சேர்க்க தவறிட்டாரு. இது நீங்க குறிப்பிட்டது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துலதான் அதனால்தான் சந்தேகம் வருது, பின்னால் இருந்து இயக்கக்கூடியது பாஜகவா? நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டேன் இல்லையா, இந்த கூட்டணி ஆட்சின்னு இப்ப ஏற்கனவே அப்படிதான் பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாச்சு. அப்ப ஓட்டுகள் எப்படி பிரிந்தன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த ஓட்டு பிரிந்தது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆட்சி மாறுவதற்கோ இல்ல என்ன மாதிரியான ஓட்டுகள் இங்கு வருகிறது கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு தேர்தலா இருந்தது. அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி நமக்கு ஒரு வலுவான கூட்டணி அவசியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இன்றைக்கு தேர்தல்கள் எல்லாம் அதை வந்து எதிரொலிக்குது. இப்போ விஜய் வந்து தனியா நிற்க மாட்டேன், கூட்டணியோடு நிற்பேன், உங்களுக்கு ஆட்சியில் பங்கும் தருவேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒருபுறம் இந்த சிறிய கட்சிகளுக்கும் சரி பாஜகவுக்கு ரொம்பவே இந்நேரம் திட்டம் வந்துட்டு இருக்கும், விஜயை வைத்து எப்படி நம்ம ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம்னு. ஏன்னா இப்ப தமிழிசை எல்லாம் பாத்தீங்கன்னா வரவேற்றிருக்கிறாங்க, பாஜக பற்றின உங்க கருத்தை மாத்திக்கோங்க, ஆனா நீங்க திமுக பத்தி சொன்னது ரொம்ப சரி அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்க அதை பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், நீங்க நம்ம சீமானை எடுத்துக்கோங்க, அவர் என்ன பண்றாரு, நான் எதுவா இருந்தாலும் தனியா தான் நிற்பேன் தேர்தல்ல அப்படின்றாரு. இப்ப நிறைய சீமானுக்கு ஓட்டு போட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லாம் ஒருபுறம் விஜய் பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப சீமான் வந்து அவருடைய அந்த தனி ஆவர்த்தனத்தை இனிமேல் அவர் என்ன செய்வாரு அப்படின்னு தெரியல. ஆனா விஜய் பாருங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த இடத்துல வந்து அந்த கூட்டணி கட்சிகளோடு நான் நிற்க போறேன், ஆட்சியில பங்கு தர போறேன் அப்படின்றாரு. யாருடன் கூட்டணி இல்லை அப்படிங்கறத அறிவிக்கல பாருங்க. இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல தெளிவா எங்களுக்கு பாஜக வேணான்னு 40-க்கு 40 யாருக்கு தந்தார்கள் அப்படிங்கறது நல்லாவே தெரியும். அப்போ தமிழக மக்கள் யாரை வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்கள நானும் வேண்டாம்னு சொல்லுவேன்னு அவர் வெளிப்படையா சொல்லலைங்க, சொல்லி இருந்திருக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் கமிட் பண்ண மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து விட்டுட்டாரோ அப்படின்னு தோணுச்சு எல்லாருமே. ஆனா இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா திராவிடம் என்ற பெயரால் ஏமாற்றுபவர்கள் அப்படிங்கிறாரு. இப்ப திராவிடம்னு யார் சொல்றா, ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக தான் வந்து திராவிடம்னு சொல்றாங்க. இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிட்டு இருக்குங்க. அவர் வந்து இன்னைக்கு ஆளுநர் ஸ்டாண்ட் எடுத்து பேசுற மாதிரி இல்ல தோணுச்சு, விஜய் பேசுறத பார்த்தா இன்ஃபேக்ட் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு அபத்தமா இருக்குன்னு. இன்னைக்கு திராவிட மாடல்னு பேசுறவங்க குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு மக்களுடைய விரோத நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு சுரண்டிட்டு இருக்காங்க, கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க அதிமுகவுல அவர்களுடைய தலைவர் வந்து கரப்ஷனுக்காக கன்விக்ட் ஆன ஒரு தலைவர் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா அதிமுகவுடைய எம்ஜிஆர் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, எம்ஜிஆர் வழியில நாம வந்து பயணிப்போம் அப்படின்னு பேசுறாரு. அப்போ ஏடிஎம்கேவோட ஒரு லைட் வருஷனா வந்து நம்ம தாவேக்காவை பாக்கலாமா? ஏன்னா ஏடிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா புதுசா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை பிடிமானம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எம்ஜிஆர கேட்டோடனே அண்ணாயிசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அண்ணாயிசம்க்கு டெபினேஷன் இன்னைக்கு அதிமுகல இருக்கிறவங்களுக்கே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சோ ஒரு ஒரு தனி நபர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை நம்பி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து அதிமுக. கிட்டத்தட்ட அதிமுகவுடைய ஒரு லைட் வருஷனா இவர் இருக்கிறாரா? அதிமுகவுக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்துறாரா? திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இன்னைக்கு அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பிளிண்டர்ட் ஒரு கட்சியா தான் இருக்கு, சிதறி கிடக்குறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப அதிமுகவில இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க், அவங்களுடைய அந்த ஓட் பேங்கையும் திமுக எதிர்ப்பு ஓட் பேங்கையும் இவர் டார்கெட் பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு வருது. இல்ல வெளிப்படையா வந்து கூட்டணிக்கு ஓபன் கால் வந்து இட் வாஸ் ஃபார் விசிகே அண்ட் காங்கிரஸ். ஏன்னா அவங்கதான் சமீப காலத்துல அதிகார பகிர்வு அப்படிங்கறத செல்வ பெருந்தகையும் பேசினாரு, விசிகா கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவும் பேசினாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எந்த அளவுக்கு அவங்க அந்த காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறது இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, அதுல நம்ம பார்க்க போறோம். உண்மையிலேயே கொள்கை தெளிவு இருக்கிறவங்க இதை கடந்து போவாங்க, அந்த அளவுக்கு முதிர்ச்சி பெற்ற தலைவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். பட் இது வந்து குறிப்பா ஏடிஎம்கே மேல எந்த விமர்சனமும் வைக்காம எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறது, போற போக்குல வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்றாரு, இரண்டு கண்கள்னு சொல்லிட்டு அதே திராவிடத்தை விமர்சனமும் பண்றாரு. இந்த ஒரு கன்ஃபியூஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் இதை சொல்லல அதை சொல்லல அப்படின்னு யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் பத்தி அவர் எல்லா இடங்களையும் வந்து தொட்டுட்டாரு.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறாரு. அதை சொன்னது நம்ம பேரறிஞர் அண்ணான்றது எல்லாருக்கும் தெரியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய, சொல்லக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர். இவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கலைஞர் அந்த எழுதுற அந்த கையெழுத்து கூட நமக்கு தெரியும். அதனால அவருக்கு எல்லாருமே வேணும், எல்லாருக்கிட்ட இருக்கிற விஷயங்களும் வேண்டும். நான் வந்து எல்லா மாதிரியும் இருப்பேன்ப்பா, இப்படி அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு தான் விஜய் சொல்றாரோன்னு தான் எனக்கு தோணுது. அதாவது நீங்க சொன்னீங்க பாடல் காட்சியில வரிக்கு வரி சட்டம் மாத்துவாங்களே அந்த மாதிரியா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், பெரிய முகமுடியும் அப்படின்னு தோணுது இல்ல. இப்ப மத்த கபட வேடதாரிகள் அப்படின்னு சொல்றாரு, இதுதான் பெரிய முகமுடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவருக்கு ஒரு அரசியல் தெளிவு இல்லை என்றுதான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் பாத்தீங்கன்னா, நேத்து அவரு முதல் மாநாட்டுல இன்னுமே ரொம்ப தெளிவா பேசியிருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து பார்க்கும்பொழுது நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அவரால் மேடையில் பேச முடியும், இப்ப வந்து தமிழ் வாழணும், தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிப்பேன்னு சொல்றாருல்ல, ஏன் வந்து இன்னைக்கு தலைவர்கள்லாம் வந்து தமிழ்ல வந்து பேசுறாங்க, ஒரு தூய தமிழ்ல பேசணும், அந்த நடையில் பேசினாக நன்றாக இருக்கும் என்றால், இன்னைக்கு தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா ஆங்கில கலப்பு இல்லாம வந்து பேச முடியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேடையில அப்படி பேசினால் நன்றாக இருக்கும். இது வந்து காலம் காலமாக நம்முடைய தலைவர்கள் வந்து மேடையில மேடை பேச்சு இப்படி இருக்க வேண்டும் என்று பேசி அவர்கள் வளர்த்து வைத்ததுதான் இன்றைக்கு அது. பல விஷயங்களை வந்து மேடையில பேசும்போது அது மக்களுக்கு போய் சேருகிறது. நேற்றைக்கு விஜய் பேசின விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்றைக்கு இளைஞர்களால் பரவலாக வந்து விவாதிக்கப்படுகிறது. இதை பேசினார், அதை பேசினார். அப்படி இருக்கும்போது இன்னும் கூட விஜய் தெளிவாக பேசி இருக்கலாம் என்பது ஒரு பார்வை. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, அடிப்படை பிரச்சனை இன்னைக்கு என்னவா இருக்கு தமிழகத்துல, மது போதை. இரண்டு விஷயமுமே வந்து அவர் பேசியிருக்கணும், இளைஞர்களை எப்படி பாதிக்குது, மது போதை இல்லாத மாநிலமாக ஊழல் எந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தை வந்து அரித்து கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு வந்து மதுவும் போதை இன்றைக்கு இளைஞர்களின் எதிர்காலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தது படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. இப்படி அடிப்படையான பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் என்ன மாதிரியான ஒரு தீர்வு காண போறேன்னு சொல்றோம். அவரை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக நான் வரப்போகிறேன், இல்லை என்றால் இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்றாரு. நீங்க கேட்டீங்க அதிமுகவோட லைட்டர் வேர்ஷனா அவர் இருக்காரான்னு சொல்லிட்டு, அவர் எந்த வேர்ஷனுமே இல்லைங்க, புதுசா இப்ப களத்துல வந்து குதிச்சிருக்கிறாரு. அதே சமயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளின் நிலைமை என்னன்னு பாருங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர் கையில எடுத்திருக்காரு. அவரை தலைவராக கொண்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எங்கெங்க இருக்கு, இந்தியாவையே ஆண்ட ஒரு கட்சி இன்றைக்கு எங்கே இருக்கிறது, ஒரு கூட்டணியை நம்பிதான் இருக்கிறது. அப்போ காமராஜரே ஆனாலும் கூட அவர் வழிவந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவங்க காமராஜர் கட்சியில் இருந்த போது காங்கிரஸ்ல இருந்தவர்கள் குடும்பத்தினர் எல்லாம் இன்னைக்கு அவங்க பேரப்பிள்ளைகள்லாம் எந்த கட்சியிலங்க இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடுறாங்க, அதை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக இன்றைக்கு அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களை குறிப்பிடுறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் தான், எந்த அளவுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படிங்கறத நமக்கு தெரியும். இன்றைக்கு அந்த அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களின் பேரப்பிள்ளைகள் எல்லாம் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், அவங்கதான் உங்க பின்னாடி வந்திருக்கிறாங்க. நம்ம தாத்தாவோ இல்ல அப்பாவோ எந்த கட்சியில இருந்தார் என்பதை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதனால மாற்றங்கள் வரும்பொழுது எல்லாமே மாறுவாங்க. ஆனா இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு காலமாக இன்றைக்கு ஒரு உறுதியான ஒரு கட்சியாக இன்றைக்கு மீண்டும் நடுவுல ஆட்சியில் இல்லாத போது கூட திரும்பவும் இவர்களால் ஆட்சியை பிடிக்க முடிகிறது என்றால் அந்த கொள்கை பிடிப்பு தான் வந்து காரணமே தவிர தலைவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த வசீகரமான அந்த பார்வை மட்டும் நம்ம பாத்து. கலைஞர் அப்படி ஒண்ணும் கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாதுங்க, எம்ஜிஆர் அளவுக்கு வந்து அவரு கிடையாது. ஆனாலும் அந்த தொண்டர்கள் மத்தியில வந்து உறுதியாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை பிடிப்பை வந்து விதைத்திருக்கிறார்கள். எது வந்து நீண்ட காலத்திற்கு அந்த ஒரு தேர்தலில் வந்து இளைஞர்கள் வசீகரிக்கப்பட்டு வாக்களிக்கலாம், ஒரு வேளை உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனால் அதற்கு பிறகு கட்சி இருக்குமா? இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் எதிர்பார்ப்போட வருவாங்கங்க. அரசியலுக்கு வர்றது என்ன, சம்பாதிக்க வராங்க. யாரும் ஒண்ணு சும்மா வரல, கொஞ்சம் போட்டா நிறைய எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எண்ணம். இன்னைக்கு விஜயோட இருப்பவர்கள் எல்லாம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருக்கிறார்களான்னு அவர் பார்க்கணும். பாலின சமத்துவம்னு சொல்லி எம்ஜிஆர் போல என்டிஆர் போல திரை பிரபலங்களை உள்ளே அழைத்து வந்து இவரு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. என்ன நடக்குமோ தெரியல. இல்ல, அதுல நிறைய பேர் கவனிக்கல. ஒரு வரி, ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு வரியை போட்டாரு, கொள்கைகள் அப்படின்னு ஒரு விஷயங்களை படிச்சாரு தெரியுமா. படிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் வந்து என்ன சொல்றாரு, காலம் மாற்றத்துக்கு ஏற்றாற் போல் கொள்கைகள் கோட்பாடுகள் மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. அப்போ ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, இன்னைக்கு நான் இந்த கொள்கைகளை பேசுறேன், நாளைக்கு கால மாற்றத்துக்கு ஏற்றாப்போல் வேறு கொள்கைகளை பேசணும், பிளவுவாத கொள்கைகளை பேசணும்னா அதையும் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தானே அவருடைய பேச்சு நம்ம எடுத்துக்கணும். நம்ம எப்படி எடுத்துக்கலாம் தானே இருக்கு. கண்டிப்பா, அதாவது விஜய் பேச்சை வந்து இளைஞர்கள் வரவேற்றிருக்கிறார்கள், ஆனால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம சுட்டி காட்டி இருக்கிறோம்.
நடிகர் விஜய் என்பவர் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து திரைத்துறையில் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல, ஜீரோ தான். அவர் ஹீரோவா வந்து திரையில ஜொலித்தாரே தவிர திரைத்துறையில அவர் வந்து வெறும் ஜீரோவா தான் இருந்திருக்காரு, எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் கிடையாது. அங்கே வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்துவிட்டு நம்ம ரஜினி அவர்களை பார்த்து எழுப்பிய அதே கேள்விகளை தான் விஜயை பார்த்து எழுப்புறோம். இவருடைய முதல் நாள் திரைப்படத்திற்கு எந்த அளவுக்குங்க டிக்கெட் வச்சு விற்கிறாங்க, இதுல ஏதாவது ஒரு ரசிகர்களுக்காக ஒரு சின்ன விஷயத்தையாவது துரும்பையாவது இவர்கள் கிள்ளி போட்டார்களா, இல்லை தான் சார்ந்திருக்கக்கூடிய திரைத்துறையினருக்காக ஏதாவது ஒரு துரும்பை கிள்ளி போட்டார்களா, எதுவுமே கிடையாது. ஆனா பதவி எனும் போது வந்து ஆசைப்படுறாங்க. இந்த இடத்துலயும் அதாவது முதலமைச்சர் கனவோடு களமிறங்கி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு நடிகராக தான் இப்போதைக்கு விஜயை பார்க்க முடிகிறது. பார்ப்போம் தேர்தலில் எந்த அளவுக்கு இளைஞர்கள் எல்லாம் அதற்குள்ள இவரை புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் இருக்குதே, அடுத்தடுத்த மாநாடுகள் இருக்கிறது. ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு வச்சா எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற முடிவா ஆரம்பமானு சொல்லி நம்ம பொறுத்து பார்க்கலாம். இறுதியா ஒரே ஒரு விஷயம் தான், அரசியல்ல என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு மாநாட்டுல பேசும் பொழுது அவர் சொன்னது, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், ஊழல ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. 10 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரிதான் ஊழல ஒழிக்கணும், சப்கா சாத் சப்கா விகாஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆட்சி அமைச்சாரு, இன்னைக்கு நாட்டை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படிங்கறத நாம பாக்குறோம். தமிழ்நாடு உண்மையிலேயே நல்லா இருக்குன்னா அதற்கு 60 வருட திராவிட அரசியல் தான் காரணம். அதில் இருந்த பல்வேறு தலைவர்கள் பல காலகட்டங்கள்ல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தது, மக்களை முன்னேற்றியது தான் காரணம். இது வந்து ஒரு 60 இயர்ஸ் உடைய ஒரு உழைப்பு. அந்த உழைப்பெல்லாம் ஓவர் நைட்ல வந்து நான் வந்து அதுக்கான ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிரஸ் மீட் வச்சானா எல்லாரோட சாயமும் வெளுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் வைக்கணும். அந்த பிரஸ் மீட்டுக்காக காத்திருப்போம், மேலும் விமர்சனங்கள் தொடரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.